ஒருத்தர் ரொம்ப அவசரமாக போயிட்டு இருந்தார். எங்கே சார் போகிறீங்கன்னு கேட்டோம். எனக்கு வேண்டியப்பட்ட ஒருத்தருக்கு குழந்தை பிறந்திருக்கிறதாக செய்தி வந்திருக்கு, அதுதான் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டுருக்கேன், பார்த்துட்டு வரலாம்னு அப்படின்னார். அப்படின்னா கொஞ்சம் இப்படி உட்காருங்க அப்படின்னோம். சில விவரம்லாம் சொல்கிறேன் கேட்டுட்டு போங்க அப்படின்னோம். உட்காந்தார். அப்புறம் சொல்ல ஆரம்பித்தோம், புதுசாக பிறந்திருக்கிற ஒரு குழந்தையை பார்க்க போகிறதுனா அது சாதாரண விஷயம் இல்லை, அதில் ரொம்பவும் கவனமாக நடந்துக்கணும். புது குழந்தைக்கு நோய் சுலபமாக தொற்றும், முக்கியமாக காற்று மூலமாக பரவுற நோய்கள் சுலபமாக வந்துடும். அதனால் நமக்கு உடம்பு சரியில்லைன்னா குழந்தைய விட்டு கொஞ்சம் தள்ளியே இருக்கிறது தான் நல்லது. பெரியவங்களை பொறுத்த வரைக்கும் சாதாரணமாக உள்ள ஒரு கிருமி கூட குழந்தைய பொறுத்த வரைக்கும் ரொம்ப மோசமான ஒரு கிருமியாக இருக்கும். சில வெளிநாடுகளில் எப்படி தெரியுமா, பிறந்த குழந்தை தூங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு ரூமுக்கு போகணும்னா போகிறவங்க வந்து முகமூடி போட்டுக்கணும், காலணிகளை மாற்றிக்கணும், அவ்வளவு சுத்தமாக உள்ளே போய் பார்த்துட்டு வரணும். பொதுவாக சில ஆஸ்பத்திரிகளில் பார்த்திங்கன்னா பார்வையாளர்கள் நேரத்தில் விசிட்டிங் அவர்ஸ் தாயை விட்டு குழந்தைய தனியாக பிரித்து வச்சுருவாங்க. எதுக்குன்னு நினைக்கிறீங்க? அந்த நேரம் பல பேர் வருவாங்க போவாங்க, அவங்க கைகால் சுத்தமாக இருக்காது, சுத்தம் இல்லாத கைகள் மூலமாக கிருமிகள் பரவும். சுத்தம் இல்லாத கைன்னா மண்ணு தூசி படிஞ்சிருக்கிற கை மட்டும் தான் அர்த்தம் இல்லை. சாலையில் கையை வீசிக்கிட்டு நடந்து வர்றீங்க, குழந்தைய பொறுத்த வரைக்கும் அது கூட சுத்தம் இல்லாத கை தான். தாயை தவிர மற்றவங்க குழந்தைய தூக்காமல் பார்த்துக்கிறது நல்லது. தாய் கூட அளவோடு கொஞ்சத்தோடு நிறுத்திக்கணும். புதுசாக ஒரு குழந்தைய பெற்றுருக்கிற பொண்ணுக்கிட்ட மற்ற தாய்மார்கள் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, குழந்தைய அப்படி வளர்க்கணும் இப்படி வளர்க்கணும் அப்படின்னு ஏதாவது அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்படி ஓவராக அறிவுரை பண்ணுறது அந்த பொண்ணை வந்து குழப்பி விட்டுரும். அதனால் அப்படிலாம் பண்ணக்கூடாது. அந்த பெண்ணே ஏதாவது கேட்டால் கூட டாக்டர் சொல்ல வேண்டிய விவரங்களை எல்லாம் நாமே சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. புதுசாக பிறந்திருக்கிற குழந்தைய மட்டும்தான் இப்படி பார்க்கணும்னு இல்லை, ஒரு நோயாளி குழந்தைய பார்க்க போகிறதுனா கூட ரொம்ப எச்சரிக்கையாக தான் நடந்துக்கணும். ஒரு தின்பண்டமோ விளையாட்டு சாமானோ அந்த குழந்தைக்கு நாம் வாங்கிட்டு போகிறதா வச்சுக்குவோம், அதை நேராக கொண்டுகிட்டு போய் அந்த குழந்தைகிட்டே கொடுக்கக்கூடாது. அதோட அப்பா அம்மாக்கிட்ட ரகசியமாக கொடுக்கலாம். அவங்க முடிவு பண்ணட்டும் குழந்தைகிட்ட அதை கொடுக்கலாமா வேண்டாமாங்கிறத, அவங்களுக்கு தான் தெரியும் அதோட மனசும் உடம்பும். உங்கள் அக்கறையை காட்டுறதா நினச்சிக்கிட்டு குழந்தை வாயில் எதையும் கொண்டுட்டு போய் போடாதீங்க. போகிறப்போ உங்கள் வீட்டு குழந்தையும் அழைச்சிட்டு போகாதீங்க. இது நோயை வாங்கிட்டு வந்துடும், அல்லது புதுசாக ஒரு நோயை அதுக்கிட்ட கொடுத்துட்டு வந்துடும். என்ன தான் உங்களுக்கு பழக்கமான குழந்தையாக இருந்தால் கூட அதுக்கு விருப்பம் இல்லைன்னா பேசக்கூடாது. அங்கே போய் அவங்க பள்ளிக்கூடத்தை ஞாபகப்படுத்திகிட்டு இருக்கக்கூடாது. நோயில் இருக்கிறப்ப ஸ்கூலை பற்றி பேச அது விரும்பாது. ஆஸ்பத்திரியை விட்டு வெளியில் புறப்படுறப்போ குழந்தைகிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை, அதோட அப்பா அம்மா கிட்ட சொல்லிவிட்டு புறப்பட்டால் போதும், குழந்தை கோபிச்சிக்காது. சமூக சம்பிரதாயத்தை பற்றி அது கவலைப்படுறதில்லை. இப்படி எல்லா விவரமும் நம்ம எதிரில் உட்காந்துருந்தவங்கக்கிட்ட சொல்லி முடித்தோம். ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் புறப்பட்டார். குழந்தைங்க கொஞ்சம் வளர்கிற வரைக்கும் தான் நாம் எச்சரிக்கையாக இருக்கணும்னு இல்லை, வளர்ந்த பிறகு இன்னும் எச்சரிக்கையாக இருக்கணும். ஒரு பையன் பள்ளிக்கூடத்துலேருந்து திரும்பி வீட்டுக்கு வந்தான், முகம் பூரா நகத்தால் கீறி இருந்தது. அப்பா பார்த்து பயந்துட்டார், யாருடா உன்னை இப்படி பண்ணது அப்படின்னார். என் கூட படிக்கிற இன்னொரு பையன், நான் நாளைக்கு உன் கூட பள்ளிக்கூடத்துக்கு வர்றேன், நீ எனக்கு அவனை அடையாளம் காட்ட முடியுமான்னார். அது ரொம்ப சுலபம் நான் பையன். எப்படின்னார், அப்பா அவன் காதில் ஒன்று கையோடு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன், இதோ என் பையில் தான் வச்சுருக்கேன் அப்படிங்கிறான் அந்த பையன். ஒருத்தர் இருக்கார், நல்ல உத்தியோகத்தில் தான் இருக்கிறார், ஆனால் எப்போ பார்த்தாலும் முகத்தை வெறுப்பாக வச்சுருப்பார், அப்படியே வருவார் போவார். ஏன் சார் இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு விசாரித்தோம். ஏன்டா இந்த வேலைக்கு வந்தோம்னு இருக்கு சார் அப்படின்னார். உங்கள் வேலை உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு கேட்டோம். இல்லைன்னார். இப்படிப்பட்டவங்க வெற்றிகரமான வாழ்க்கை வாழ முடியாது, இது வந்து நிபுணர்கள் கருத்து. வேலையை நேசிக்க தெரிந்தவர்கள் வெற்றி பெறுவார்கள் அப்படிங்கிறாங்க அவங்க. எந்த துறையாக இருந்தாலும் சரி, அந்த துறையில் வெற்றிகரமாக இருக்கிறவங்கள விசாரித்து பாருங்கள், எனக்கு என்னுடைய வேலை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறவங்களாக தான் இருப்பாங்க. அப்படி இருந்தால் தான் அது வெற்றிகரமாக இருக்க முடியுது அவங்களால. ஒருத்தனுக்கு பிடித்தமான பொழுதுபோக்கே அவனுடைய தொழிலாக இருந்துட்டுதுன்னா அவனை மாதிரி கொடுத்து வச்சவன் வேற யாரும் இல்லை அப்படிங்கிறார் பெர்னாட்ஷா. ஒரு தடவை மன்னர் ஹுமாயூன் உயிரை வந்து தண்ணீர் முண்டு ஊற்றுகிற தொழிலாளி ஒருத்தர் காப்பாற்றினாராம், அந்த ஹுமாயூன் உயிரை. உடனே மன்னர் கேட்டிருக்கார், உனக்கு என்ன வேணும்னாலும் கேள் தரேன், உயர் பதவி வேணுமா அப்படின்னு கேட்டாராம். மன்னா, மக்களின் தாகம் தீர்க்கக்கூடிய இந்த பணியை விட உயர்ந்தது உண்டா அப்படின்னாராம் அந்த தொழிலாளி. அவரால் அவருடைய வேலையை நேசிக்க முடிஞ்சுது, அதனால் மகிழ்ச்சியாக இருக்க முடிஞ்சுது. நாமெல்லாம் அப்படி இல்லை, வேலை கிடைக்கிற வரைக்கும் கிடைச்சா போதும் அப்படின்னு இருக்கும், கிடைச்சதுக்கப்புறம் ஏன்டா அந்த வேலைக்கு வந்தோம்னு
ரொம்ப அழுதுகுவோம். சரி, நாம் இருக்கிற இடத்துல நாம் வெற்றிகரமாக இருக்க வழி உண்டா அப்படின்னா உண்டுன்னு சொல்கிறாங்க. அதாவது மன இயல் நிபுணர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க அதுக்கு முக்கியமாக 6 வழிகள் சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்குறவரா அப்படின்னா இதை கேளுங்க. அதாவது உங்கள் மேலதிகாரி எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி உங்கள் வேலை இருக்குதா, அப்படி இல்லைன்னா முதல்ல உங்கள் வேலையின் தரம் உயரணும். உங்களுக்கு மேலே கீழே வேலை பார்க்குற பணியாளர்கள்கிட்ட நல்ல விதமாக பழகிறீங்களா, அந்த உறவு முறையில் ஏதாவது குறை இருந்தால் அதை கண்டுபிடிச்சி சரி பண்ணுங்கள். நம்பிக்கைக்கு உரியவர் அப்படின்னு நீங்கள் பேர் எடுக்கணும். நீங்கள் எடுக்கிற முடிவு நல்ல முடிவாக தான் இருக்கும் அப்படின்னு அடுத்தவங்க சொல்லணும். உங்கள் தோற்றத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இது மனம் உடல் ரெண்டும் சம்மந்தப்பட்டது. அதனால் மனசையும் ஆரோக்கியமாக வச்சுருக்கணும், உடம்பையும் ஆரோக்கியமாக வச்சுருக்கணும். உங்களுடைய நிர்வாகம் செயல்படுற விதத்தை நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். உங்களுடைய நிர்வாகம் இப்போ ஒரு காரியம் செய்யுதுன்னு வச்சுங்க, ஏன் அப்படி செய்யுது, எதுக்காக அப்படி செய்யுது, அதனுடைய குறிக்கோள் என்ன, அது நீடிக்கிறதுக்கு காரணம் என்ன, இதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும். சிரிப்புக்கு வஞ்சகம் பண்ணக்கூடாது, நல்லா சிரிக்கணும், அப்போ தான் அது திரும்ப கிடைக்கும். கடந்த கால தோல்வியை பற்றி கவலைப்படக்கூடாது. முதலாளி விருப்பம் தெரிஞ்சு நடந்துக்கிறது நல்லது தான். அதுக்காக வந்து காக்கா பிடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு ஒரு பொறுப்பான வேலை கிடைக்குது, உடனே சத்தம் குழப்பம் அப்படின்னு சூழ்நிலையை இறுக்கமாக ஆக்கிடக்கூடாது. எந்த சூழலையும் இயல்பாக கையாளக்கூடியவர் அப்படிங்கிறத காட்டணும். இதெல்லாம் உங்கள் துறையில் நீங்கள் வெற்றி பெற நிபுணர்கள் சொல்கிற யோசனைகள். இவ்வளவு விவரமும் சொல்லிவிட்டு ஒருத்தரை பார்த்து கேட்டோம், இப்போ சொல்லுங்கள் நீங்கள் செய்கிற வேலை உங்களுக்கு பிடிச்சிருக்குதா அப்படின்னா, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்னார். சரி, என்ன செஞ்சிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டோம். சும்மா தான் இருக்கிறேன் அப்படின்னார் அவர். ஒரு ஊரில் 4 நண்பர்கள் இருந்தாங்க. 4 பேரும் சோம்பேறிகள். 4 பேருக்கும் எந்த வேலையும் செய்யறதுக்கு உடம்பு வளையறதில்ல. இருந்தாலும் சோம்பேறித்தனத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் வித்தியாசம் உண்டு. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க அவங்களுக்கு பேர் அமைஞ்சு போச்சு. ஒருத்தன் கால் சோம்பேறி, இன்னொருத்தன் அரை சோம்பேறி, அடுத்தவன் முக்கால் சோம்பேறி, கடைசி ஆள் முழு சோம்பேறி. இவங்க 4 பேரும் நண்பர்கள். அப்புறம் எப்படி காரியம் நடக்கும்? 4 பேரும் ஒரு வீதியில் அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. நல்ல பசி, எங்கேயாவது சோறு போடுவாங்களா அப்படின்னு பார்த்துக்கிட்டே வந்தாங்க. அவங்க வந்த வழியில் ஒரு ரூபா காசு கிடந்தது தரையில். அவங்க கண்ணில் அது பட்டுது. அதனால் அதை குனிஞ்சு எடுக்கணுமே, அதுக்கு சோம்பேறித்தனம். முழு சோம்பேறி பார்த்தான். பக்கத்தில் வந்துக்கிட்டு இருந்த முக்கால் சோம்பேறிக்கிட்ட சொன்னானா, டேய் அதை கொஞ்சம் குனிஞ்சு எடுறா அப்படின்னானா. அவன் என்ன பண்ணான் தெரியுமா? அதுக்கு அடுத்தபடியாக வந்த அரை சோம்பேறிக்கிட்ட சொன்னானா, டேய் நீ அதை கொஞ்சம் குனிஞ்சு எடுறா அப்படின்னானா. அவன் இவனோட மோசம் அடுத்தவங்ககிட்ட சொல்லியிருக்கிறான். அவனும் குனியறதுக்கு தயாராக இல்லை. ஆக கூடி கடைசியில் யாருமே காசை எடுக்கலை. என்னத்துக்கு அனாவசியமாக உடம்பை வளைச்சிக்கணும் அப்படின்னு எல்லாரும் பேசாமல் வந்துட்டாங்க. அவங்க பாட்டுக்கு நடந்து வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. எதிரில் ஒருத்தன் வாழைப்பழத்தை வண்டியில் வச்சு தள்ளிகிட்டே வந்தான். ரூபாய்க்கு 4 பழம்னு கூவி விற்றுக்கிட்டே வர்றான். இப்போ அந்த முழு சோம்பேறி சொன்னானா, டேய் வழியில் கிடந்ததை 1 ரூபா அதையாவது எடுத்துக்கிட்டு வந்திருந்தா இப்போ இந்த பழத்தை வாங்கி ஆளுக்கு ஒன்று சாப்பிட்லாமே அப்படின்னானா. ஆமாம் சாப்பிட்ருக்கலாமே அப்படின்னாங்களாம் மற்றவங்களும். ஆனாலும் திரும்பி போய் அதை எடுக்கணும்னு யாருக்கும் தோணலை. பேசாமல் சோர்ந்து போய் நடந்து வந்தாங்களாம். இருட்டி போச்சு. வழியில் ஒரு கோவில். சரி இங்கேயே படுத்து தூங்குவோம் அப்படின்னு நான் ஒருத்தேன். அதுதான் சரின்னு நாங்கள் மற்றவங்களும் அப்படியே மண்டபத்தில் படுத்துட்டாங்க. கோவில் அர்ச்சகர் வேலையெல்லாம் முடிச்சு விட்டு வெளியில் வந்திருக்காரு. இவங்களை பார்த்தாராம், ஏன் இப்படி சோர்ந்து போய் கிடக்குறீங்க அப்படின்னு விசாரிச்சிருக்காரு. 2 நாளாச்சுங்க நாங்கள் சாப்பிட்டு அப்படின்னாங்களாம். அவர் உடனே ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லி பானை விறகு அரிசி தண்ணி எல்லாம் கொடுத்து நீங்களே சமையல் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு போயிட்டார். இந்த 4 பேருக்கும் சமையல் பண்ணி சாப்பிட்ணும்னு ஆசையாக தான் இருந்தது. ஆனால் அடுப்பு பற்ற வைக்கணுமே, அதுக்கு தீப்பெட்டி வேணுமே. தீப்பெட்டி இல்லை. இப்போ முழு சோம்பேறி ஆரம்பித்தான். அடுத்தவனை பார்த்து, டேய் கடைக்கு போய் ஒரு தீப்பெட்டி வாங்கிட்டு வாயேன் அப்படின்னு. அவன் வழக்கம் போல் அடுத்தவங்ககிட்ட சொல்லியிருக்கான். அவன் அதுக்கு அடுத்தவங்ககிட்ட சொல்லியிருக்கிறான். கடைசியாக கால் சோம்பேறிக்கிட்ட வந்து சேர்ந்தது. அவனும் அது நம்மால் முடியாது அப்படின்னு பேசாமல் இருந்துட்டான். இப்போ தீப்பெட்டி வேணுமே, அதுக்கு என்ன பண்ணுறது? அவங்களுக்குள்ள பேசி ஒரு முடிவுக்கு வந்தாங்களாம். அதாவது யார் முதல்ல வாயை திறந்து பேசுகிறாங்களோ அவங்க தான் தீப்பெட்டி வாங்கிறதுக்கு போகணும் அப்படின்னு. அவ்வளவுதான். உடனே 4 பேரும் வாயை கட்டியாக மூடிக்கிட்டு படுத்துக்கிட்டாங்க.
அவங்க சமையல் பண்ணி சாப்பிட்டாங்களா என்ன அப்படிங்கிறது அர்ச்சகருக்கு தெரியல. சரி பார்த்துட்டு வரலாமேன்னு வந்தார். வந்து பார்க்குறாரு, இவங்க நாலு பேரும் அசையாமல் படுத்து கிடக்குறாங்க. அர்ச்சகர் பயந்துட்டார், ஒருவேளை பசி தாங்காமல் செத்து போட்டாங்களோ அப்படிங்கிற பயம், அல்லது நாம் கொடுத்த உணவுப் பொருளில் ஏதாவது விஷம் கலந்துருக்குமோ அப்படின்னும் பயந்தார். அப்படின்னா நம்ம மேலே பழி வந்துருமே அப்படின்னு நினச்சி நடுங்க ஆரம்பிச்சிட்டார். அப்புறம் அவரும் ஒரு முடிவுக்கு வந்தாராம். கோவிலுக்கு பக்கத்துலேயே ஒரு பெரிய குழி இருந்தது, அதில் ஒவ்வொருத்தரையாக இழுத்துக்கிட்டு போய் போட்டார். கொஞ்சம் மண்ணை தள்ளினார், காலால் மிதித்தார். அவர் மிதித்த மிதி ஒருத்தன் அடிவயத்தில் போட்டுவிட்டது. அவன் உடனே வலி தாங்காமல் ஐயோ அம்மான்னு அலறினான். உடனே நடந்தது என்ன தெரியுமா, மற்ற மூணு பேரும் துள்ளி எழுந்திருச்சாங்களாம். அவனை பார்த்து நீ தாண்டா தீப்பெட்டி வாங்க போகணும், நீ தாண்டா வாங்க போகணும், நீ தான் சத்தம் போட்ட அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டாங்களாம். அர்ச்சகர் பார்த்தார், இது பேய் மாதிரி தெரியுதுன்னு நினச்சிக்கிட்டு ஒரே ஓட்டமாக ஓடி போட்டாராம். கிராமப்புறங்களில் இப்படி ஒரு கதையை சொல்கிறது உண்டு. சோம்பல்ங்கிறது நம்ம முன்னேற்றத்துக்கு பெரிய தடை அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். அதுதான் இந்த கதை சொல்கிற நீதி. ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு புதுமையான போட்டி நடந்து தான், அதாவது சோம்பேறித்தனத்துக்கு பரிசு. அதில் ரெண்டாவது பரிசு யாருக்குன்னு அறிவித்தாங்க. ஒரு பையன் எழுந்திரிச்சு மெதுவாக நடந்து போய் பரிசை வாங்கிட்டான். அடுத்தது முதல் பரிசு யாருக்கு அப்படின்னு அறிவித்தாங்களாம். அவன் கடைசி வரிசையிலேருந்து கத்துனானான், ஐயா அதையும் அந்த பையன் மூலமாகவே கொடுத்து அனுப்பி வச்சுருங்க, இங்கே வந்தது நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னானான். அள்ள அள்ள குறையாதது அட்சய பாத்திரம், அது நமக்கு தெரியும், கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் போட போட நிரம்பாத ஒரு பாத்திரம் உண்டு, அது என்ன தெரியுமா, நம்மளில் பல பேர்கிட்ட அந்த பாத்திரம் உண்டு, அதுதான் பேராசை அப்படிங்கிற பாத்திரம். அதை வந்து நிறைவு செய்யவே முடியாது. பேராசையை பற்றி சுஃபி இலக்கியத்தில் ஒரு பிரபலமான கதை உண்டா, அதை ஒரு பெரியவர் எடுத்து சொல்லியிருக்கிறார். ஒரு மன்னர் நகர்வலம் போயிட்டுருக்கார். ஒரு பிச்சைக்காரன் மன்னர் எதிரில் வரான், பிச்சை போடுங்கிறான். என்னுடைய அமைதியை கெடுக்காதே போங்கிறார் மன்னர். அவன் சிரிக்கிறான், அரசே உங்களுடைய அமைதி கெடக்கூடிய நிலையில் இருந்தால் அதுக்கு பேர் அமைதியே கிடையாது அப்படின்னானான். எதிரில் நிற்கிறது வெறும் பிச்சைக்காரன் இல்லை, யோகி அப்படிங்கிறத மன்னர் புரிஞ்சுக்கிட்டார். துறவியே உங்களுக்கு என்ன வேணும்னாலும் கேளுங்க, கொடுக்குறேன்னாரான். அந்த துறவி மறுபடியும் சிரிக்கிறார், அரசே உங்களால் முடியாததையெல்லாம் கொடுக்க முடியும்னு சத்தியம் செய்யாதீங்க அப்படின்னார். மன்னருக்கு கோபம் வந்துட்டுது, என்ன இவர் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு நினச்சார். நகர்வலத்தை பாதையிலேயே நிறுத்தினார். வாங்க அரண்மனைக்குன்னார். துறவியை அழைச்சிக்கிட்டு அரண்மனைக்கு வந்துட்டார். துறவி தன்கிட்ட இருந்த பிச்சை பாத்திரத்தை நீட்டினார். இது நிறைய எனக்கு பொற்காசுகள் வேணும் அப்படின்னாராம். அவ்வளவு தானா இது ஒரு பெரிய காரியமா அப்படின்னு கையை தட்டினாராம் மன்னர். ஒரு பெரிய தாம்பாளம் நிறைய பொற்காசுகள் வந்து சேர்ந்தது, அதை அள்ளி போட்டார். போட போட அந்த பிச்சை பாத்திரம் நிரம்பவே இல்லை, பொற்காசுகள் போட போட அவ்வளவையும் உள்ளே வாங்கிக்கிட்டே இருக்குது. அரசாங்க கஜானாவே காலி ஆகிட்டுது. மூட்டை மூட்டையாக பொற்காசுகளை கொட்டி பார்த்துட்டாங்க, அது முழுங்கிக்கிட்டே இருக்குது. கடைசி வரைக்கும் அந்த பிச்சை பாத்திரம் வந்து நிரம்பவே இல்லை. அரசர்கிட்ட இருந்த கர்வம் போயிட்டுது. அப்படியே பொத்துன்னு துறவி காலில் விழுந்தார். அப்போ அந்த துறவி சொன்னாராம், மன்னா இந்த பிச்சை பாத்திரத்தை உங்களால் மட்டும் இல்லை வேற யாராலையும் நிரப்ப முடியாது. அதுக்கு என்ன காரணம்னா, இது வந்து சாதாரண பிச்சை பாத்திரம் இல்லை, பேராசைகளோடு வாழ்ந்து செத்து போன ஒரு மனிதனின் மண்டை ஓடுது அப்படின்னாராம். பாருங்கள், இதுதான் அந்த சுஃபி இலக்கிய கதை. செத்த பிறகும் நிறைவு இல்லைன்னா அது எப்பேற்பட்ட பேராசையாக இருக்கும்னு யோசித்து பார்த்துங்க. நம்மால் ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்க பொண்ணு பார்த்துக்கிட்டு இருந்தார். அழகு அறிவு படிப்பு எதுவும் தேவையில்லை, பணம் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு பார்க்குறவங்க கிட்டெல்லாம் சொல்லி வச்சார். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பணக்காரர் கிடைச்சார். அவர் சொன்னார், இதை பாருங்கள், எனக்கு 20 வயசில் ஒரு மகள், அவளை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டால் 2 லட்சம் பணம் கொடுப்பேன். 25 வயசில் ஒரு பொண்ணு, அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டால் 2.5 லட்சம் தருவேன். 30 வயசில் ஒரு பொண்ணு இருக்கா, அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டால் 3 லட்சம் தருவேன், என்ன சொல்கிற அப்படின்னாராம். இவன் கொஞ்ச நேரம் யோசித்து பார்த்துருக்கான். அதுக்கப்புறம் மெதுவாக அவரை நிமிந்து பார்த்து, ஏன் சார் உங்ககிட்ட 50 வயசில் ஏதாவது பொண்ணு இருக்கா அப்படின்னு கேட்டானா. என்னுடைய நண்பர் ஒருத்தர், அவருக்கு ஜாதகத்தில் நம்பிக்கை உண்டு, அவரே ஜோசியம்லாம் பார்ப்பார். என்ன சார் இந்த காலத்தில் இதையெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு கேட்டா, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது சார், இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க செய்கிற நல்லது கெட்டதுக்கு தகுந்த பலனை அனுபவிச்சே தீரணும்பார். அது மட்டும் இல்லை, ஒருத்தர் செத்துட்டா கூட அவன் செஞ்ச பாவ புண்ணியங்கள் கூடவே போய்கிட்டு இருக்கும்பார். அது எப்படி கூட போவோம்,
அப்படின்னு குதர்க்கமாக கேட்டா, அதுக்கு அவர் ஒரு கதை சொன்னார். அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. அது என்ன கதைன்னா, ஒரு ஊரில் ஒருத்தர் இருந்தாராம். அவர் ஜோசியம் பார்க்கறதுல ரொம்ப கெட்டிக்காடுறான். ஒருத்தருடைய தலைமுடியை மட்டும் அவர்கிட்ட காட்டினா போதும், அதை மட்டும் பார்த்துட்டு அவருடைய ஜாதகத்தையே அலசி விடுவாரான். அப்பேற்பட்ட திறமை. அந்த ஆள் ஒரு சமயம் கன்னியாகுமரி கடற்கரைக்கு போயிருந்திருக்கார். அங்கே கரை ஓரமாக ஒரு மண்டை ஓடு கிடந்திருக்கு, அதை எடுத்து பார்த்துருக்கார். அந்த மண்டை ஓட்டை வச்சுக்கிட்டு அதோட ஜாதகத்தை அலசியிருக்கார். இந்த மண்டை ஓட்டுக்கு உரிய ஆசாமி வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கணும், நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கணும். அது தாங்க முடியாமல் தான் கடலில் விழுந்து தற்கொலை பண்ணிகிட்ருக்கான் அப்படிங்கிறத அவர் கணிச்சுட்டார். இருந்தாலும் இந்த மண்டை ஓடு இன்னமும் அனுபவிக்க வேண்டியது பாக்கி இருக்குது அப்படிங்கிறத அவர் உணர்ந்தாராம். அது சரி, ஒருத்தன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நல்லது கெட்டதை அனுபவிக்க முடியும், செத்தத்துக்கு அப்புறமும் பாக்கி இருக்குன்னா அதை எப்படி அனுபவிக்கிறது? இந்த மண்டை ஓட்டுக்கு இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குங்கிறது அவருக்கு புரிஞ்சதே தவிர அதோட அர்த்தம் என்னங்கிறது சரியாக விளங்கலை. சரி, இதை இன்னும் கொஞ்சம் விவரமாக ஆராய்ச்சி பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதை தன்னுடைய வீட்டுக்கே எடுத்துகிட்டு போயிட்டார். அந்த மண்டை ஓட்டை ஒரு பெட்டியில் வச்சு பூட்டினார். தன்னுடைய தனி அறையில் அதை பத்திரமாக வச்சுக்கிட்டார். தினமும் ராத்திரி ஆனதும் தன்னுடைய மனைவியை பார்த்து, நீ போய் பூஜை அறையில் தனியாக படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு தினம் ராத்திரி 12 மணிக்கு பெட்டியை திறந்து அவர் பார்ப்பார். மண்டை ஓட அப்படியே இருந்ததே தவிர இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குங்கிறதுக்கு அர்த்தம் அவருக்கு விளங்கலை. அந்த மண்டை ஓட்டுக்கு இன்னும் என்ன பாக்கி இருக்க போகுது? எப்படியோ ஒரு 10 நாள் போச்சு. அந்த வீட்டம்மாவுக்கு சந்தேகம் வந்துட்டது. நம்ம வீட்டுக்காரர் நம்மளை தனியாக ஏன் தூங்க சொல்கிறார் அப்படிங்கிற சந்தேகம். உடனே பக்கத்து வீட்டு அம்மாக்கிட்ட விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. அந்த அம்மா உடனே, நீ கவலைப்படாதே, நான் கண்டுபிடிச்சி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டாங்களாம். அன்னைக்கு ராத்திரியே ஜன்னல் வழியாக எட்டி பார்த்துருக்குறாங்க. இந்த ஆள் மண்டை ஓட்டை கையில் வச்சுக்கிட்டு அது திருப்பி திருப்பி பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அதை பார்த்துட்டாங்க. மறுநாள் காலையில் அவரோட மனைவியை பார்த்தாங்க. ஏம்மா, உன் வீட்டுக்காரருக்கு நீ முதல் மனைவியா 2வது மனைவியா அப்படின்னு கேட்டாங்களாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஒருத்தி தான் அவருடைய மனைவி அப்படின்னாங்களாம் அவங்க. அப்படி இல்லை, நீ அவருக்கு 2வது மனைவி. முதல் மனைவியின் மண்டை ஓட்டை தான் அவர் தினமும் ராத்திரியில் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னாங்க. அடுத்து விட்டம்மா, அப்படியா விஷயம் அப்படின்னு சொல்லிவிட்டு கணவன் வீட்டில் இல்லாத நேரமாக பார்த்து அந்த மண்டை ஓட்டை எடுத்து கொண்டாந்து ஒரு உரலில் போட்டு உலக்கையால் குத்தி நொறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வெளியில் போயிருந்த அந்த ஆள் அப்போ தான் உள்ளே நுழைஞ்சார். மண்டை ஓடு உலக்கைக்கிட்ட குத்து வாங்கிக்கிட்டு இருக்கு. அது அனுபவிக்க வேண்டியது இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குங்கிறதுக்கு அர்த்தம் எனக்கு இப்போ தான் புரிஞ்சுது அப்படின்னாராம் அவர். இந்த கதையிலேருந்து நாம் இன்னொரு நீதியையும் புரிஞ்சுக்கணும். அதாவது, நம்ம வீட்டை பற்றி நமக்கு புரியாததெல்லாம் அடுத்த வீட்டுக்கு. ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அவர் ஒரு நாள் காலையில் அரண்மனையில் மேல் மாடத்தில் வந்து நின்றுக்கிட்டு இருந்தார். அப்போ ஒரு ஆள் வீதியில் ரொம்ப வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கான். அதை ராஜா கவனித்தார். அவன் மனசில் ஏதோ ஒரு தவிப்பு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டார். உடனே அரண்மனை சேவகர்களை கூப்பிட்டார். அந்த ஆளை இங்கே அழைச்சிட்டு வாங்க அப்படின்னார். இவங்க ஓடி போய் அந்த ஆளை அழைச்சிட்டு வந்தாங்க. மன்னர் முன்னாடி நிறுத்தினாங்க. மன்னர் அவனை நிமிந்து பார்த்தார். எதுக்காக இவ்வளோ வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டார். இதுக்கு அவன் சொன்னான், மன்னா, நம்ம கோட்டையின் வடக்கு வாசல் இருக்கு இல்லையா, அது ஓரமாக ஒரு பெரிய பாறாங்கல் கிடக்கு. அதுக்கு அடியில் நான் ஒரே ஒரு வெள்ளி நாணயத்தை புதைச்சி வச்சுருக்கேன். அது இப்போ எனக்கு தேவைப்படுது. என்னுடைய மனைவிக்கு ஒரு பரிசு வாங்கி கொடுக்க வேண்டியிருக்கு. அதுக்காக தான் அவசரமாக ஓடிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா. மன்னர் யோசனை பண்ணார். அப்புறம் சொன்னார், அதுக்காகவா இப்படி ஓடுற? பரவாயில்ல, அதை பற்றி கவலைப்படாத. நான் உனக்கு 10 வெள்ளிக்காசுகள் தர்றேன், வாங்கிட்டு திரும்பிப்போ அப்படின்னார். இவன் தலையை சொரிஞ்சான். மன்னா, நீங்கள் கொடுக்கறத ரொம்பவும் மகிழ்ச்சியோடு வாங்கிக்கிறேன். இருந்தாலும் அதுக்கப்புறம் அந்த வடக்கு வாசலுக்கு போய் அங்கே இருக்கிற ஒரு நாணயத்தையும் எடுத்துக்கிட்டு போயிடுறேனே அப்படின்னான். இதை வரப்பா, அந்த ஒரு நாணயத்தை மறந்துடு, உனக்கு 100 வெள்ளி நாணயங்கள் தரேன்ருக்கார். மன்னா, ரொம்ப மகிழ்ச்சி. உங்கள் மாதிரி தாராள குணம் வேற யாருக்கும் வராது. நீங்கள் கொடுக்குற 100 நாணயங்களையும் வாங்கிக்கிறேன். இருந்தாலும் வடக்கு வாசலுக்கு போய் அதையும் எடுத்துக்கிட்டா 101 ஆகிடுமே அப்படின்னானா. இதை பாருப்பா, அந்த 1 நாணயத்தை மறந்துடு, அது எக்கேடாவது கெட்டு போகட்டும். நான் உனக்கு 100 பொற்காசுகள் தரேன், அதையாவது வாங்கிட்டு வந்த வழியிலேயே திரும்பி போடுன்னாரான். தங்க நாணயங்களே தரேன்னு சொல்கிறீங்க, தாராளமாக வாங்கிக்கிறேன்.
இருந்தாலும் வடக்கு வாசலுக்கு போய் அப்படின்னு மறுபடியும் ஆரம்பித்தான். அரசர் வந்து பொறுமை இழந்துட்டார். கடைசியாக ஒரு முடிவுக்கு வந்துட்டார். இதை பாருப்பா, உனக்கு என்னுடைய ராஜ்யத்திலேயே பாதியை கொடுத்துட்றேன், அப்படியாவது திருப்தியாக திரும்பிப்போ அப்படின்னாராம். மன்னா, உங்களுடைய பெருந்தன்மைக்கு ஈடு இணையே கிடையாது. தேசத்திலேயே பாதி பிரித்து கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க, அதனால் உங்ககிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள் அப்படின்னானா. சொல்லு சொல்லுன்னாராம் மன்னர் ஆர்வமாக. இவன் மெதுவாக ஆரம்பித்தான். அப்படி இந்த ராஜ்யத்தை ரெண்டாக பிரிக்கிறப்போ அந்த வடக்கு வாசல் இருக்கிற பக்கத்தை என்கிட்டயே கொடுத்துருங்கோ அப்படின்னானா. மன்னர் அசந்து போயிட்டார். இந்த கதை எதுக்காகன்னு கேட்டால், மனம்ங்கிறது ஒரு குரங்குங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக தான். உன்னை பிடிச்சிக்கிட்டா லேசில் விடாது. அப்படிப்பட்ட மனசை அறிவு தான் வழி நடத்தணும். அதில் தான் வாழ்க்கையின் வெற்றி அடங்கியிருக்குது. ஒரு சின்ன பையன் தெருவில் அழுதுகிட்டு இருந்தான். ஏன்பா அழுகுறேன்னு ஒரு பெரியவர் கேட்டார். 1 ரூபா காசு எங்கே தொலைச்சுட்டேன் அப்படின்னா, சரி அதுக்காக அழாத, அதுக்கு பதிலாக 10 ரூபா தரேன், இந்தா வச்சுக்கோன்னு கொடுத்தார். அந்த 10 ரூபாய வாங்கி சட்டப்பையில் போட்டுக்கிட்டு அதை விட அதிகமாக சத்தம் போட்டு அழ ஆரம்பிச்சுட்டான். மறுபடியும் ஏண்டா அழுறேன்னு கேட்டார் பெரியவர். அந்த 1 ரூபாயும் கிடைச்சிட்டுதுன்னா இப்போ என்கிட்ட 11 ரூபா இருக்குமே, இப்போ 10 ரூபா தானே இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அழறான். ஒரு ஊரில் ஒரு ஆள் இருந்தான், நிறைய பணம் சேர்த்தான். அவனுக்கு சம்பாதிக்க தெரியுமே தவிர செலவு பண்ண தெரியாது. மகா கஞ்சன், காசை கையில் எடுக்கவே மாட்டான். எடுத்தால் செலவு செய்ய வேண்டியிருக்குமே, அதனால் இப்படியே அவன் காலத்தை ஓட்டி விட்டான். வயசாகிட்டது. அவனுடைய மனைவி ஒரு நாள் கேட்டாங்க, இவ்வளவு நாளாக நீங்கள் என்னை எங்கேயுமே அழைச்சிட்டு போனதில்லை, இப்போவாவது அழைச்சிட்டு போகக்கூடாதா அப்படின்னாங்க. எங்கே போகணும் சொல்லுன்னா, காசிக்கு போகணும், கங்கையில் குளிக்கணும்னாங்க. இவன் பார்த்தான், இதுக்கு ஏன் அவ்வளோ தூரம் செலவு பண்ணிட்டு போகணும், நம்ம ஊர் ஆற்றுலேயே குளிக்கலாமே, இதுவும் புண்ணிய நதி தான், இங்கே குளித்தா அங்கே குளித்த பலன் கிடச்சிரும் அப்படின்னா. சரின்னு ரெண்டு பேரும் ஆத்தங்கரைக்கு போனாங்க. அன்றைக்கி ஏதோ விசேஷம், நிறைய கூட்டம், நிறைய பேர் குளிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. கரையில் சில புரோகிதர்கள் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. குளிக்கிறதுக்கு முந்தி அவங்கக்கிட்ட உட்காந்தா ஏதோ மந்திரம்லாம் சொல்லுவாங்க, கொஞ்சம் காசு கொடுக்க வேண்டியிருக்கும். அதனால் இவன் என்ன பண்ணான், ஆத்தங்கரையிலேயே கொஞ்சம் தூரம் போனான், ஊரை விட்டு தள்ளி வந்துட்டான். அங்கே யாருமே இல்லை, அப்பாடான்னு சந்தோஷப்பட்டான், குளிக்கலாம்னு புறப்பட்டான். இந்த நேரம் கடவுள் பார்த்தார், இந்த கஞ்சனுக்கு ஏதாவது புத்தி போகட்டணும் அப்படின்னு நினைச்சார். உடனே ஒரு புரோகிதர் மாதிரி உருவத்தை மாற்றிக்கிட்டு அந்த ஆள் முன்னாடி வந்து நின்னார். அவனுக்கு அதிர்ச்சி, இங்கே யாருமே இருக்க மாட்டாங்கன்னு நினச்சா இங்கேயுமே ஒரு ஆள் வந்துட்டாரு, என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணான். புரோகிதர் உருவத்தில் இருந்த கடவுள் சொன்னார், இதை பாருங்க, இன்னைக்கு விசேஷ நாள், நீராடுறதுக்கு முன்னாடி சுயகல்பம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னார். என்கிட்ட பணம் எதுவும் இல்லையேன்னா, பரவாயில்ல அப்புறமா கொடுங்க வாங்கிக்கிறேன், ஆனால் ஒன்று, எவ்வளவு கொடுப்பீங்கிறத மட்டும் இப்போவே சொல்லி கொடுங்க அப்படின்னார். இவன் ரொம்ப யோசனை பண்ணான், 10 பைசா தரேன் அப்படின்னா. சரின்னு ஒத்துக்கிட்டு எல்லா கிரியைகளையும் அவர் செஞ்சார். அதுக்கப்புறம் கணவனும் மனைவியும் ஆற்றுல குளித்தாங்க, அவர் போயிட்டார். கொஞ்ச நாள் கழித்து அவன் வீட்டுக்கு வந்தார் கடனை வசூல் பண்ணுறதுக்கு. வாசலில் நின்றுட்டு இருந்த அவன் மனைவி இவரை பார்த்ததும் தயங்க ஆரம்பித்தாங்க. அந்த அம்மாக்கிட்ட விஷயத்த சொன்னார். அந்த அம்மா ஓடி போய் உள்ளே இருக்கிற தன்னுடைய கணவர்கிட்ட சொன்னாங்க. அவன் யோசனை பண்ணான், இப்போ வெளியில் போனால் அவனுக்கு 10 காசு கொடுக்க வேண்டியிருக்கும், அதனால் எனக்கு காய்ச்சல்னு அந்த ஆளுகிட்ட சொல்லிவிடு, இன்னொரு சந்தர்ப்பத்தில் என்னை வந்து பார்க்க சொல்லு அப்படின்னா. அந்த அம்மா போய் சொன்னாங்க, அப்படிங்களா, அப்படின்னா அவரை நான் உடனே போய் பார்க்கணுமே அப்படின்னு உள்ளே நுழைய ஆரம்பித்தார். அவங்க மறுபடியும் இருங்க இருங்க தான் வரேன்னு சொல்லிவிட்டு உள்ளே ஓடி விஷயத்த சொன்னாங்க. இது ஏதுடா அம்பா போச்சு அப்படின்னு பார்த்தான். மனைவியை கிட்டத்தில் கூப்பிட்டான், இந்த பாரு, ஜன்னி கண்டு நான் இறந்து போயிட்டதா சொல்லிவிடு அப்படின்னா சொன்னாங்க. புரோகிதர் பார்த்தார், அப்படின்னா ஒரு வழியாக இருந்து அவருடைய இறுதி சடங்குகளையும் நானே முடிச்சுட்டு போயிடுறேன் அப்படின்னார். உள்ளே இருந்தவன் யோசனை பண்ணான், அந்த ஆள் என்னை விடமாட்டான் போல இருக்கு, அதனால் ஒரு சவப்பெட்டியில் என்னை வச்சு தூக்கிக்கிட்டு மயானத்துக்கு போங்க பார்த்துக்கலாம் அப்படின்னா. புரோகிதரை விடுற மாதிரி இல்லை, கூடவே நடந்து போயிட்டு இருக்கிறார். அங்கே இறக்கி சடங்குகளை முடிச்சுட்டு தீ வைக்கிற நேரம் பொட்டிக்குள்ளே இருந்த நம்ம ஆள் அலறி அடிச்சுட்டு வெளியில் ஓடி வந்தான். புரோகிதர் உருவத்தில் இருந்த கடவுள் சிரித்தார், தன்னுடைய சுய உருவத்தை காட்டினார். அதுக்கப்புறம் அவனை கூப்பிட்டு, இதை பாருப்பா, ஏன் இப்படி அல்லாடுற, ஏதாவது வர வேணும்னா கேள் தரேன் அப்படின்னார். அவன் யோசனை பண்ணான், பகவானே, ஒரே ஒரு வரம்தான் உங்ககிட்ட கேட்கணும்னா, என்ன வேணும் கேளுன்னார். அந்த 10 பைசா தட்சிணையை தள்ளுபடி பண்ணால் போதும் அப்படின்னா. கடவுளும் சரின்னு சொல்லிட்டு போயிட்டார்.
இப்படி ஒரு கதையை சுவாமி சிவானந்தர் சொல்லியிருக்கிறார். செல்வந்தர்கள் பல பேர் இப்படித்தான் இருக்கிறாங்க. தாங்களும் அனுபவிக்க மாட்டாங்க, அடுத்தவங்களுக்கும் கொடுக்க மாட்டாங்க. இது மாதிரியான கஞ்சர்களுக்கு இந்த உலகம் இல்லை, அந்த உலகம் இல்லைங்கிறார் அவர். இந்த கதையில கடவுள் கடன் வசூலுக்கு வந்தது மாதிரி நம்ம ஊர் ஆள் ஒருத்தன் இன்னொருத்தர்கிட்ட 10 பைசா கடன் கொடுத்துட்டான். திருப்பி வாங்கறதுக்கு நடையா நடக்கிறான். கடைசியா கேட்டான், நீ எப்பதான் கடனை திருப்பி தரப்போற, அதை முடிவா சொல்லுன்னா. வர்ற வியாழக்கிழமை கண்டிப்பா கொடுத்துருவேன் அப்படின்னானா அவன். அன்னைக்கு நான் ஊர்ல இருக்க மாட்டேன் அப்படின்னானா இவன். அதனால என்ன, நானும் தான் அன்னைக்கு ஊர்ல இருக்க மாட்டேன் அப்படின்னானா. எனக்கு இது மட்டும்தான் சார் தெரியும், இதை தவிர வேற எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே காலம் தள்ளுறவங்க ரொம்ப பேர். அவங்கெல்லாம் கஷ்டப்பட வேண்டியிருக்கும். ஒருத்தர் தன்னுடைய தொழிலில் ரொம்ப கெட்டிக்காரராக இருக்கலாம், அதுக்காக எப்பவும் அதே ஞாபகத்தில் இருந்துக்கிட்டு உலகியல் அறிவு இல்லாமல் இருந்துடக்கூடாது, அது ஆபத்து. இதுக்காக நம்ம தாத்தா பாட்டிலாம் ஒரு கதை சொல்லுவாங்களே, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு சமயம் ஒரு 4 பேர் சேர்ந்து வெளியூருக்கு பிரயாணம் போனாங்களாம். அந்த 4 பேரும் எப்படி தெரியுமா? ஒருத்தர் வந்து வேதாந்தி, இன்னொருத்தர் சங்கீத வித்வான், 3வது ஆள் வைத்தியர், 4வது ஆள் ஜோசியர். இவங்க 4 பேரும் நண்பர்கள், அதனால் சேர்ந்து புறப்பட்டாங்க. வழியில் ஒரு ஊரில் தங்கினாங்க, இருட்டி போச்சு. அதனால் இன்றைக்கி ராத்திரி இங்கேயே தங்கி இருந்துட்டு நாளைக்கு புறப்படலாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணாங்க. சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது, அங்கேயே கடைத்தெருவுக்கு போய் சாமான்லாம் வாங்கியாந்து சமைச்சு சாப்பிட்லாம்னு முடிவு பண்ணாங்க. 4 பேர் இருக்கிறதுனால ஆளுக்கு ஒரு காரியமாக செய்யலாம் அப்படின்னு வேலையை பிரிச்சுக்கிட்டாங்க. வைத்தியர் வந்து கறிகாய் வாங்க போனார், வேதாந்தி வந்து எண்ணெய் வாங்க போனார், ஜோசியர் வந்து பலசரக்கு வாங்க போனார், சங்கீத வித்வானுக்கு சமைக்கிற வேலை. எல்லாம் சரி, ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? கடைத்தெருவுக்கு காய்கறி வாங்க போனார்ல வைத்தியர், அங்கே போய் மார்க்கெட்டில் பார்த்தார், ஒவ்வொரு கறிகாயாக எடுத்து பார்த்தார். இது பித்தம், உடம்புக்கு ஒத்துக்காது, இது வாயு, உடம்புக்கு ஒத்துக்காது அப்படின்னு ஒவ்வொன்றா தள்ளினார். கடைசியில் ஒன்றுமே தேரலை, வெறுங்கையோடு திரும்பி வந்துக்கிட்டு இருக்கிறார். எண்ணெய் வாங்க போனார் வேதாந்தி, அவர் ஒரு தொண்டையில் எண்ணெயை வாங்கினார். பேசாமல் அதை எடுத்துகிட்டு வர வேண்டியது தானே, முடியல. அவருடைய வேதாந்த மூளை சிந்திக்க ஆரம்பிச்சுட்டுது, இந்த தொண்டைக்கு எண்ணெய் ஆதாரமா அல்லது எண்ணெய்க்கு தொண்டை ஆதாரமா அப்படிங்கிற ஆராய்ச்சியில் இறங்கினார். என்னாச்சு தெரியுமா? அப்படி கவுத்து பார்த்தார், வாங்கின எண்ணெய் பூராவையும் வழியில் கொட்டிவிட்டு வெறும் தொண்டையோடு வந்து சேர்ந்தார். பலசரக்கு வாங்க போனார் ஜோசியர், அவர் ஒரு வழியில் பார்த்தாரு, வழியில் வந்தவங்களெல்லாம் அங்கங்கே ஒரு மரத்தடியில் உட்கார வச்சு அவங்களுக்கெல்லாம் ஆர்வடம் சொல்ல ஆரம்பிச்சிட்டார். அப்படி ஒவ்வொருத்தராக சொல்லி முடிச்சுட்டு கடைத்தருக்கு போய் சேர்ந்தார். இவர் அங்கே போய் சேர்றதுக்குள்ளே ரொம்ப நேரம் ஆகிட்டுது, கடையெல்லாம் பூட்டி விட்டு போயிட்டாங்க. என்ன செய்கிறது, அவரும் வெறுங்கையோட திரும்பி வந்து சேர்ந்தார். சரி, இவங்க கதை தான் இப்படி ஆச்சு. அங்கே சமைக்கிறதுக்காக உட்காந்துருந்தார் சங்கீத வித்வான், அவர் கதை என்னாச்சு தெரியுமா? அங்கே அவர் அடுப்பை பற்ற வச்சு ஒலையை கொதிக்க வச்சார், அதாவது ஒரு பானையில் தண்ணியை ஊற்றி அடுப்பில் வச்சார், அது கொதிக்க ஆரம்பிச்சுது. தண்ணி கொதிக்கிற சத்தம் இருக்குதுல்ல, அது இவருக்கு தாளம் போடுறது மாதிரி இருந்தது. ஒரே குஷி, பாட ஆரம்பிச்சிட்டார். பாடிக்கிட்டே உற்சாகமாக கையில் இருந்த கரண்டியால் அந்த பானையில் தட்டினார், தாளம் போடுறதா நினச்சிக்கிட்டு. அவ்வளவுதான், பானை பட்டுன்னு உடஞ்சி போச்சு. தலையில் கையை வச்சுக்கிட்டு அவரும் உட்காந்துட்டார். எந்த தொழில் தெரிஞ்சாலும் சரி, அதை புத்திசாலித்தனமாக பயன்படுத்த தெரியலன்னா ஆபத்து தான். அதுக்காக தான் இந்த கதை. ஒரு பஸ்ஸு டிரைவர் ரொம்ப கெட்டிக்காரர், பஸ்ஸை ரொம்ப திறமையாக ஆபத்து இல்லாமல் ஓட்டினதுக்காக பரிசுலாம் வாங்கினவர். அவரே ஒரு படகு ஓட்டுறதுக்காக அழைச்சிட்டு போயிருக்கிறாங்க, மோட்டார் படகு. அதையும் ரொம்ப திறமையாக தான் ஓட்டிகிட்டு போயிருக்கிறாரு. நடுக்கடலில் போனதும் படகு நின்று போச்சு, மோட்டாரில் ஏதோ கோளாறு. என்ன செய்யலாம் அப்படின்னு அந்த டிரைவரை கேட்டிருக்கிறாங்க படகுல இருந்தவங்கெல்லாம். அப்போ அவர் சொன்னாராம், கவலைப்படாதீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாரும் கொஞ்சம் கீழே இறங்கி பின்னாடி தள்ளுங்க, மோட்டார் ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்னாராம். தேசத்து மேலேயும் தாய்மொழி பேர்லையும் செலுத்துகிற அன்புக்கு அபிமானம்னு பேர், தேசாபிமானம்னு சொல்கிறோமே இதுதான். ஒரு கணவன் மனைவி பேரில் காட்டுற அன்புக்கு காதல்னு பேர், கடவுள் பேரில் செலுத்துகிற அன்புக்கு பக்தின்னு பேர். இப்படி அன்புல பல ரகம் இருக்கிறப்போ அதில் உள்ள வித்தியாசம் தெரியாமல் இடம் மாற்றி அன்பு காட்டினா இடைஞ்சல் தான். சரி, இந்த அன்பை பற்றி விஞ்ஞானம் என்ன சொல்லுது தெரியுமா? இதயத்தை பாதுகாக்கிறதுக்கு முக்கியமாக தேவைப்படுற ஒன்று இந்த அன்பு தான் சொல்லுது. நெதர்லாந்து விஞ்ஞானிகள் இதை ஆராய்ச்சி பண்ணியே கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. கொஞ்சம் முயல் குட்டிகளை 2 பிரிவாக பிரித்தாங்க. 2 குரூப்புக்கும் கொழுப்பு அதிகமாக உள்ள ஆகாரத்தையே கொடுத்துக்கிட்டு வந்தாங்க. ஆனால் ஒரு குரூப்புக்கு வெறுமன ஆகாரத்தை கொடுத்ததோட சரி,
இன்னொரு குரூப் முயல்களுக்கு ஆகாரம் கொடுத்ததோடு நிறுத்திக்கல. அதுக்கு முன்னாடி கூண்டுகளை திறந்து விட்டு முயல்களை கொஞ்ச நேரம் எடுத்து கொஞ்சி விட்டு அதுக்கப்புறமா ஆகாரம் கொடுத்தாராம் ஆராய்ச்சியாளர். இந்த குரூப்புக்கு இதய பாதிப்பு 60% குறைச்சலா இருந்துதான். சில நோயாளிகளுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தாலும் அதை தாங்கிக்கிட்டு குணமாகற சக்தி அதிகமா இருக்குது. இது எப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்குறாங்க. அவங்க எல்லாம் மனைவி தன் பேர்ல ரொம்ப அன்பா இருக்கிறதாக நினைக்கிறவங்களா இருக்கிறாங்களாம். இதய நோயாளிகள் பல பேரை சந்திச்சு இதய நோய் ஏற்பட என்ன காரணம்னு கேட்டிருக்கிறாங்க. அவங்க சொன்ன காரணம்லாம் சாப்பாடு சம்பந்தமா இல்லையா, மனைவி அன்பா இல்ல, இப்படிப்பட்ட காரணத்தை தான் சொல்றாங்களாம். அதனால இதயத்தை பாதுகாக்கணும்னு நினைக்கிறவங்க அடுத்தவங்க அன்பா இருக்கிறது மாதிரி பாத்துக்கோங்க, அதுதான் முக்கியம். ஒருத்தர் முகம் பூரா பிளாஸ்டரி போட்டுட்டு வந்தார், ரொம்ப கோபமா. என்னங்க ஆச்சுன்னு விசாரிச்சேன், எல்லாம் உங்களால தான் சார்னார். விவரமா சொல்லுங்களேன், உங்க தகவலை கேட்டுட்டு ஒரு பூனைக்குட்டியை கையில எடுத்தேன் அன்பா அதை தடவி கொடுக்கறதுக்காக, ஆனா அது முந்திக்கிட்டது, அது என் முகத்தை தடவி கொடுத்துட்டது, முகம் பூரா நகை கீறல், அதுதான் இப்படி அப்படின்னார்.